Welcome to Open Learning Tutorial. இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ் சி ப்ரோக்ராமில் கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு போகலாம். கீவேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா ப்ரீடிஃபைன்டாக சில கீவேர்ட்ஸ் வந்து சியில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கீவேர்ட்ஸை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோயிங் லிஸ்ட் ஷோ த ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இன் சி, சரிங்களா? இதெல்லாம் வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணது. பட் இதில் வந்து முக்கியமாக இந்த கீவேர்ட்ஸை வந்து நம்ம வேறு என்ன பர்பஸ்க்காகலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒன்று வந்து இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கீவேர்டு இப்போ நான் வந்து கேரக்டர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிளாக நான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அது வந்து அது ப்ரோக்ராமோட ஏற. அதே மாதிரி இந்த கீவேர்டை வேரியபிளாகவும் கிரியேட் பண்ணக்கூடாது, சரிங்களா? வேரியபிளாகவும் கிரியேட் பண்ணக்கூடாது. இல்லை எனி அதர் ஐடென்டிஃபையர்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ்னாலும் வேரியபிள் தான், இல்லை வேறு டைப் ஆஃப் என்ன ஐடென்டிஃபிகேஷன், சப்போஸ் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஒரு இந்த கீவேர்டாக நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ இதில் இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த கீவேர்ட் அதோட பர்பஸ்க்காக மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும். நம்மளாக வந்து வேறு ஒரு பர்பஸ்க்காக, அதாவது ஒரு வேரியபிள்காகவோ இல்லை ஒரு கான்ஸ்டண்ட்டாகவோ இல்லை எனி அதர் ஐடென்டிஃபையராகவும் நம்ம கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் அது ப்ரோக்ராமில் இருக்க முக்கியம். இது வந்து முக்கியமான கீவேர்ட்ஸ், சரிங்களா? இதில் ஒரு ஒரு கீவேர்ட்ஸ்க்கும் நம்ம ப்ரோக்ராம்ஸில் போடும்போது கண்டிப்பாக வந்து இந்த கீவேர்டெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்னா என்ன அப்படின்னா, ஐடென்டிஃபையருங்கிறது வந்து நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு நேம், சரிங்களா? அந்த நேம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம், நம்ம யூஸர் டிஃபைன்டாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு நேம் வைக்கலாம், சரிங்களா? இல்லைனா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். வேரியபிள்ங்கிறதுனா என்ன அப்படின்னா, இப்போ ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஏங்கிறது வேரியபிள், சரிங்களா? ஏன்னா இப்போ ஃபைவ் ப்ளஸ் டூ அப்படின்னு கொடுக்குறோம்ங்க, ஃபைவ்ங்கிறது வேல்யூ. இந்த ஃபைவ் ப்ளஸ் டூங்கிறது ரெண்டு வேல்யூ அடிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் அது கான்ஸ்டண்ட்டாக நம்ம வைக்க ஒரு நேம் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேமுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஏ ப்ளஸ் பின்னு வச்சுக்கலாம், ஆர் எக்ஸ் ப்ளஸ் சம், ஏதோ ஒரு லெட்டர். அந்த லெட்டர் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த லெட்டர் நேம் தான் வந்து ஐடென்டிஃபையர்ஸ், அதை வேரியபிள்னு சொல்லுவோம். அந்த வேரியபிள் நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கணும். ஆனால் இதில் க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, அந்த ப்ரோக்ராமில் அது என்ன பர்பஸ்க்காக அந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த பர்பஸை வந்து கரெக்டாக சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஜீரோ, ஏபிசி, அண்டர் ஸ்கோர் பேக், ஸோ இந்த மாதிரி சில வேரியபிள்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷனை நம்ம கெட் பண்ணுறோம், இல்லை ஒரு எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணுறோம் அப்படின்னா எம்ப்ளாயி நம்பர் அப்படிங்கிறது ஒரு வேரியபிளாக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா எம்ப்ளாயி நம்பர் அப்படின்னு சொல்லிடலாம், இஎம்பிஎன்ஓ அப்படின்னு சொல்லி வைக்கலாம். ஏன்னா நீங்கள் ஏபிசின்னு வைக்கும்போது அந்த ப்ரோக்ராமில் நம்ம லென்த்தாக ப்ரோக்ராம் போட்டுகிட்டே வைக்கும்போது அந்த ஏங்கிறது என்ன பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணோங்கிறதே நம்ம ப்ரோக்ராம் போடுறவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் அதை பர்பஸ்ஃபுல்லாக நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேரியபிள் க்ரியேட் பண்ணுறக்கு சம் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணது, இடையில ஸ்பேஸ் வரக்கூடாதுன்னு இருக்குது, ஸ்டார்டிங்கில் நம்பர்ஸ் வரக்கூடாதுன்னு இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கான ரூல்ஸ் வந்து நம்ம மறுபடியும் இன்னொரு கிளாஸில் தனியாக நம்ம பார்ப்போம். பட் அதெல்லாம் வந்து இல்லாமல் கரெக்டாக நம்ம க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அந்த வேரியபிள் க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ண வேரியபிள்ஸ், ஓகே? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நமக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி இதோட நெக்ஸ்ட் லெசனை நம்ம பார்ப்போம். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.